Allah Rabbul Alamin avanai patti solugiran wa idha sa'alaka ibadi anni fa inni qareebun. சிரமத்தில் வாழ்பவர்களே, கஷ்டத்தில் வாழ்பவர்களே, பிரச்சனையில் வாழ்பவர்களே, கடனில் வாழ்பவர்களே, நோயில் வாழ்பவர்களே, குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கி இருந்தால் கேளுங்கள், உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான்? ஃபஇன்னி கரீபுன், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னை அவர்கள் அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை நினைத்தால், ஒரு தேவையை நாடினால், அல்லாஹ்விடத்திலே அதிகரித்து கேளுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹுவை, உங்களுடைய ரப்பைத்தான் கேட்கிறீர்கள், அதில் குறைவுபடாதீர்கள். வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு குலைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள், அவன் உங்களோடு இருக்கிறான். உங்களை அவன் தனியே விடவில்லை, உங்களை அவன் கைவிடவில்லை. அல் கரீம், எல்லோரோடும் எல்லா நிலையிலும் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான். அவன் பதிலளிக்காத பிரார்த்தனை இந்த உலகத்திலே இல்லை. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், அல்லது நமக்கு நலவில்லை என்றால் அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா. யா அல்லாஹ், என் தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுப்பான், அல் கரீம் கொடுப்பான், எண்ணாததையும் அல்லாஹ் கொடுப்பான், அவன் அல் கரீம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கேட்டார்கள், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாம், அது ஆண் குழந்தை, இஸ்முஹு யஹ்யா. சுப்ஹானல்லாஹ், அதற்கு அல்லாஹ் பெயரிட்டு அனுப்பி நான் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, இதற்கு முன்னால் இந்த பெயரை யாருக்கும் சூட்டவில்லை. இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அவருடைய பெயர் யஹ்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல் கரீம், அல்லாஹுவை அழைத்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேண்டும் என்று. அல்லாஹ் கொடுத்தான் முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதிக ஆண்டுகளுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இன்னொரு மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான் இஸ்மாயிலை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை. ஆனால் கொடுத்தால் அல்லாஹ், எந்த பெண்ணிடமிருந்து குழந்தை பிறக்கவில்லை என்று நினைத்தார்களோ அதே பெண்ணிடமிருந்து இஸ்ஹாக்கை அல்லாஹ் அக்பர் கொடுத்தான் நபியாகவே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல் கரீம், அவன் கேட்டால் கொடுப்பான், கேட்காததையும் அளவின்றி கொடுப்பான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். எதுவாக இருந்தாலும், எதை தேடினாலும் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் கொடு யா அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை நேசித்து அவன் பதிலளித்துக் கொண்டே இருப்பான், நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில். அல் கரீம், இவ்வளவு பாவங்களை சுமந்து இந்த உலகத்திலே இந்த நிலையில் நாம் வாழ்கிறோமே, எம்மை அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கு மிக அடிப்படை அல்லாஹுடைய குணம் அல் கரீம். அல்லாஹு அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய இந்த மகத்துவமிக்க தன்மையை பற்றி சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் கூறுவதாக, என் அடியான் ஒரு தீமையை நினைத்தால்,
மலக்குகளிடத்தில் சொல்லுவான், ஃபலா தக்துபூஹா அலைஹி, அவன் தீமையை எண்ணுகிறான் அதனால் அதை நீங்கள் எழுதாதீர்கள். ஃபஇன் அமிலஹா ஃபக்துபூஹா சையிஅஹ், அதை அவர் செய்தால் ஒரு தீமையாக பதிவு செய்யுங்கள் என்று. அல் கரீம், எண்ணினால் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவன் எண்ணுகிறான் செய்யவில்லை, அதனால் ஒருபோதும் அதை நீங்கள் எழுதாதீர்கள் என்று. அல்லாஹு அக்பர். ஒருவர் ஒரு தீமையை ஒரு நன்மையை நாடினால் அதை அவர் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுவான் ஃபக்துபூஹா ஹஸன, அவன் அந்த நன்மையை செய்ய நாடுகிறான் ஆனால் செய்யவில்லை இன்னும், இருந்தாலும் அவன் எண்ணியதை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் அந்த நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுவான் பத்தாக அதை எழுதுங்கள் என்று. அல்லாஹு கரீம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ ஹுவ அல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, ஏன் அல்லாஹ் ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறான், அவன்தான் மன்னிப்பவன். உமை யக்ஃபிரு தனூப இல்லல்லாஹ், உங்களுடைய பாவங்களை அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும்? வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், கடலளவு உலகமளவு கோடி கோடிகள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹுவை அஸ்தஃகிருல்லாஹ், மனம் திருந்தி வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வ ஹுவல்லதி யக்பலு தௌபஹ, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அதை மகிழ்ச்சியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தனக்குத்தான் பாவம் செய்தான், தன்னைத்தான் மறுத்தான், தான் பார்க்கும் போது கேட்கும் போது தான் அந்த அசிங்கமான குற்றங்களை எல்லாம் அநீதமான குற்றங்களை எல்லாம் செய்தான், இருந்தாலும் மனம் திருந்தி தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் அதை கண்ணியமோடு ஏற்றுக்கொண்டு அவனை அரவணைத்து அதை நீக்கி மன்னித்து மறைக்கிறான். அல்லாஹு கரீம். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ فاولئك يبدل الله سيئاتهم حسنات, பாவங்கள் ஒரு அடியான் செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை நோக்கி திரும்பினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த பாவங்கள் அளவு நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். ஏன்? அல்லாஹு கரீம், அல்லாஹு கரீம்.